வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ரோந்து வாகனம் என்னும் தொடரில் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியா ரத்தம் அப்படின்ற கூடிய பகுதிகளை முழுமையா பார்க்க போறோம். எல்லா போட்டித் தேர்வுகளுமே கம்பல்சரி இந்த டாபிக்ல இருந்து ஒரு வினா கண்டிப்பா கேட்டுறாங்க. ஒன்றிலிருந்து இதன் தொடர்பாக இரண்டு வினாக்கள் வந்து கேட்கப்படுது. அதனுடைய முழு தகவல்களையும் இந்த தொகுப்பா நம்ம பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ரத்தம் அப்படின்ற டாபிக்கை பார்க்க போறோம். பிளட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன, என்ன இணைப்பு திசுவா இருக்குன்ற விஷயத்தை பத்தி பார்த்துக்கலாம். ரத்தம் ரெட் கலர்டு லிக்விட் கண்டக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், மனித உடல்ல காற்றோட்டத்தினுடைய முக்கிய பங்கு இந்த ரத்தம் அப்படின்னு கூடிய இந்த ஒரு திரவம் வந்து செயல்படுது. ரத்தத்தை பொதுவா இரண்டு வகையா பிரிப்பாங்க, பிளாஸ்மா ரத்த செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரத்தத்தினுடைய பகுதி பொருட்கள் பிளட்டினுடைய காம்பனண்ட பிளாஸ்மா, அதுக்கடுத்து அதனுடைய ஆக்கக்கூறுகள் ரத்த செல்கள். இந்த ரத்த செல்கள் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒண்ணு ரத்த சிவப்பணுக்கள், இன்னொன்னு ரத்த வெள்ளையணுக்கள், மற்றொன்று பார்க்கும் பொழுது கடைசியா இருக்கக்கூடியது ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளாஸ்மாவை பத்தின முழு விவரங்கள் பார்க்கும் பொழுது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல அப்படியே பார்வையை பார்க்கும் பொழுது இதன் மீது மட்டுமே முழு கவனத்தை செலுத்திட்டு அதை நம்ம மறந்துடுவோம். பிளாஸ்மான்றது என்ன, வாட் இஸ் மீன் பை தட். இந்த பிளாஸ்மா அப்படின்றது ஒரு மஞ்சள் நிறமே இருக்கக்கூடிய ஒரு லிக்விடு. ரத்தத்துல கிட்டத்தட்ட 50%ல் இருந்து சராசரியா 55% இது காணப்படும். மனிதன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கா இந்த ரத்தத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாற்றுகிறது. இதுலதான் புரதம், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ் இப்படின்னு சொல்லக்கூடிய 6-7 வகையான பகுதி பொருட்கள் இதுல இருக்கு. அதை பத்தின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். வாங்க, என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்மாவை பத்தின ஒரு முழு தகவல்களை நம்ம பார்க்க போறோம். இது மஞ்சள் நிறத்தில் காணப்படும் நம்மளுடைய உடல்ல, சரிங்களா. ரத்தத்தில் 50 முதல் 55% இது காணப்படும். 55% காணப்படும். இட் இஸ் 50% to 55% இன் பிளட். சிறிதளவு காரத்தன்மை கொண்டது, ஸ்லைட்லி அல்கலைன். இதுல என்னெல்லாம் காணப்படுது, இந்த பிளாஸ்மாவில கிட்டத்தட்ட 6-க்கும் மேற்பட்ட பொருட்கள், என்னென்னலாம் பகுதி பொருட்களா அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்திஸ் புரோட்டீன், குளுக்கோஸ், சரிங்களா, யூரியா, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் ஆர் ஃபவுண்டட். என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு, தட் மீன் புரதம், குளுக்கோஸ், யூரியா, நொதிகள், ஹார்மோன், தாதுப்புக்கள், கடைசியாக விட்டமின்ஸ். இது எல்லாத்தையுமே அடக்கின ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா தான் இந்த பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. ரத்தத்தின் பாதிக்கு மேற்பட்டு பாதிக்கு பாதி அளவில் இருக்கக்கூடிய இது விளங்குது. சரி, இப்ப பிளாஸ்மாவை பத்தி முழு விவரத்தை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, ரத்தத்தினுடைய செல்கள். நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது போலதான், ரத்தத்தினுடைய செல்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ரத்த சிவப்பணு, ரத்த வெள்ளையணு, ரத்த தட்டுக்கள், இது ஒவ்வொன்றும் என்னென்ன வேலைப்பாடுகள்லாம் செய்யுது, அதுல இந்த ரத்த சிவப்பணுன்னு எடுத்தா எத்தனை பகுதி பொருட்களா பிரியப்படுதுன்ற விஷயத்த நம்ம பார்த்துடலாம். சரி, ஓகே. ரத்தத்தினுடைய ஆக்கக்கூறுகள், ரத்தத்தினுடைய ஆக்கக்கூறுகள் என்னெல்லாம் இருக்கு. நம்பர் 1, ரத்த சிவப்பணு, ரத்த வெள்ளையணு, அதுக்கடுத்து ரத்த தட்டுக்கள், சரிங்களா. இது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு செப்பரேட்டா நேம் இருக்கு. என்னென்ன செப்பரேட்டா நேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது, எரித்ரோசைட், ரத்த சிவப்பணுனா எரித்ரோசைட். இதை பத்தினா இதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்டை தனியா நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம், தேவைப்படுறங்க இதனுடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், பாத்துக்குங்க. அதுக்கடுத்து ரத்த வெள்ளையணுக்கள், லியூகோசைட், த்ராம்போசைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரத்த தட்டுக்களை. இது ஒவ்வொன்றும் என்னென்ன வேலைப்பாடுகள், அதற்கான வழங்கப்பட்ட பணிகள் என்னென்னன்றதை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ல பார்க்கலாம். ரத்த சிவப்பணுக்கள், ரெட் பிளட் செல், எரித்ரோசைட். எரித்ரோசைட்ன்றது என்ன வேலைப்பாடுகளை செய்யுது. சரி, மனித உடலில் அதிக அளவில் காணப்படக்கூடியதா இது காணப்படுது. மனித உடல்ல இந்த ரத்த சிவப்பணுக்கள் தான் அதிக அளவுல இது காணப்படுது. அதுக்கடுத்து எலும்பு மஜ்ஜையில் உள்ள ஒரு முக்கியமான பொருளாக தான் இது காணப்படுது. ஏன்னா இது எலும்பு மஜ்ஜையில தான் உருவாக்கப்படுது. ஃபார்ம்டு இன் போன் மேரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போன் மேரோவில் தான் இது
ஃபார்ம் ஆகுது, உருவாகுது. அதுக்கடுத்து சுவாச நிறமையான ஹீமோகுளோபினை கொண்டுள்ளதால் ரத்தம் சிவப்பு நிறத்தில் காணப்படுது. ஹீமோகுளோபினுடைய காரணமாக தான் ரத்தம் சிவப்பு நிறத்தில் காணப்படுதுன்னு சொல்லிட்டு அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் அது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இது எது போல அமைப்பா இருக்குன்னா, குளிர்ந்த தட்டுக்கள், ரெண்டு புறமுமே குளிர்ந்த தட்டுக்கள் அமைப்புல காணப்படும். வடிவம் ஷேப்ஸ் பார்க்கும் பொழுது கான்கேவ் ஆன் போத் சைடு, இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவம் கொண்டது. இதனுடைய வாழ்நாள் காலம் எவ்வளவு சரிங்களா, 120 நாட்கள் வந்து இதனுடைய லைஃப் டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சிஜனை நுரையீரலில் இருந்து திசுக்கு கடத்தும், நுரையீரலிருந்து திசுக்கு, அதான் இந்த இடத்துல சொல்றாங்க transports oxygen from lungs to tissues, lungs to tissues. அதுக்கடுத்து ரத்த வெள்ளையணுக்கள். இந்த ரத்த வெள்ளையணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரத்த வெள்ளையணுக்களுடைய கலர் என்னன்னு சொல்லிடுறாங்க, வெள்ளை கலர்ன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ரத்த வெள்ளையணுக்கள் வந்து கலர்லெஸ், ரத்த தட்டுக்களும் பிளட் பிளேட்ஸும் கலர்லெஸ் தான், ரெண்டுமே வந்து கலர்லெஸ், அதாவது நிறமற்ற ஒரு திரவமா காணப்படும். இது புரிதலுக்காக வெண்மை நிறத்துல நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. லியூகோசைட், அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்வியஸ்லி இது என்னது கம்பல்சரி கலர்லெஸ் தான் சரிங்களா, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கடுத்து இது இந்த ரத்த வெள்ளையணுக்கள்னு சொல்றோம் இல்லையா, இதனுடைய இது எங்கெல்லாம் இருக்கு சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது எலும்பு மஜ்ஜையில காணப்படுது, போன் மேரோ, மண்ணீரல், தைமஸ், நிணநீர் முடிச்சு ஆகிய 4 பகுதிகளில் இதனுடைய பங்கு வந்து அளிக்குது. ரத்த வெள்ளையணுக்கள் இந்த பகுதியிலெல்லாம் காணப்படுறதும். அதுக்கடுத்து இதனுடைய ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எப்படி இடப்பெயர்ச்சி செய்யுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி ஆகுதுன்னா லைக் தட் அமீபா போன்ற ஒரு இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்துது சரிங்களா. இவை அமீபா போன்று நகரக்கூடியது சரிங்களா, ஏபிள் டு மூவ் லைக் அன் அமீபா, அமீபா போலதான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரும் சரிங்களா. இரத்த வெள்ளையணுக்களே பிரிக்கிறோம் சரிங்களா, அதுல இருக்கக்கூடிய கிரானுலார், நான் கிரானுலார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய துகள்கள் உடைய துகள்கள் அற்ற அப்படின்ற மாதிரியான 2 வகையான தன்மைகளை பொறுத்து அதை வந்து என்ன பண்றோம், வகைப்படுத்துறோம். அப்படி வகைப்படுத்தக்கூடியதுல இந்த துகள்கள் உடைய செல்கள் சரிங்களா, கிரானுலார் செல், நான் கிரானுலார் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுல இது 3 வகையா பிரியும், இது 2 வகையா அதுலயே பிரியும். என்னென்ன வகைப்பாடுகளா பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி துகள்கள் இருக்கா இல்லையானா எங்க துகள்கள், சைட்டோபிளாசத்துல துகள் இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்துதான் அமையுது. சரி, அதனுடைய வகைப்பாடுகளை பார்த்துடலாம். நம்ம முன்னரே சொன்னது போல இதுல there are two types இது, அந்த 3 types என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நியூட்ரோஃபில்ஸ், தட் மீன் நியூட்ரோஃபில்கள், ஈசினோஃபில்ஸ், தட் மீன் ஈசினோஃபில்கள், போசோஃபில்கள் சரிங்களா, பேசோஃபில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த பேசோஃபில்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இதனுடைய 2 வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லிம்போசைட்டுகள், லிம்போசைட்ஸ், மோனோசைட்டுகள், மோனோசைட்ஸ் அப்படின்னு டோட்டலா 5 வகை, துகள்களுடையது 3, துகள்கள் அல்லாதது 2 வகைகளா பிரிக்கிறாங்க. இந்த துகள்கள் உடையது அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு முக்கிய பணிகளை செய்யும். என்னென்ன முக்கிய பணிகள் அப்படின்னு அதை நம்ம பார்க்கறது முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கக்கூடிய இந்த நியூட்ரோஃபில்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது எதனா ஒரு நோய் தொற்று காலத்திலயோ வீக்கத்தின் போதோ பார்க்கும் பொழுது இது என்ன பண்ணும், அதிக அளவுல உற்பத்தி ஆயிடும். அதுக்கடுத்து ஈசினோஃபில்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நச்சு முறிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும். சம்திங் ஏதோ ஒரு நமக்கு இன்டேக் ஆயிடுச்சு இல்லை நம்ம உடம்புல ஏதோ இருக்கு அப்படின்னா அது நச்சு, அதால முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய சதவீதம் குறைந்த சதவீதம் தான் இருக்கு நம்முடைய உடல்ல, நச்சு முறிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கடுத்து பேசோஃபில்கள் என்றது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நோய் தொற்று காலத்திலோ அல்லது வீக்கத்தின் போதோ அந்த வீக்கத்தை உருவாக்குது இல்லையா, ஏதோ ஒரு நச்சு பிரியாணி கடிச்சிட்டாலோ இல்லை ஏதோ ஒன்று
அந்த வீக்கம் உருவா இன்ஃபர்மேஷன் வீக்கம் உருவாகக்கூடிய அந்த திரவத்தை சுரக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. வாங்க அதனுடைய எத்தனை சதவீதம் இருக்குன்றத பார்க்கலாம். துகள்களுடைய செல்கள் மூன்று வகை, சரிங்களா, பார்க்கலாம். நியூட்ரோஃபில்கள், நியூட்ரோஃபில்ஸ் என்னென்ன வகையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மொத்த வெள்ளையணுக்கள், சரிங்களா, they found at 60 to 65% of the total white blood cell. மொத்த வெள்ளையணுக்களில் 60 to 65% இவை காணப்படும். நோய் தொற்று மற்றும் நான் ஆல்ரெடி சொன்னது அதே கான்செப்ட் தான், நோய் தொற்றோ அல்லது வீக்கத்தின் போதோ என்ன பண்ணும், இவற்றினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும், சரிங்களா. Their number increases during infections. நோய் தொற்று காலத்துல இதனுடைய எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத நம்மளால காண முடியும். அதுக்கடுத்து ஈசினோஃபில்ஸ், இந்த ஈசினோஃபில்ஸ்ன்றது நச்சுப்புரியும்னு சொன்னேன், அப்போ அது குறைந்த சதவீதம் நம்ம சொன்னோம். அது எத்தனை சதவீதம், மொத்த வெள்ளையணுக்களில், மொத்த வெள்ளையணுக்களில் 2 to 3 வரை காணப்படும். தே ஃபவுண்ட், தேர் ஆர் ஃபவுண்டட் இன் 2% to 3% ஆஃப் த டோட்டல் ஒயிட் பிளட் செல்ஸ். நச்சு அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்துவது இவற்றின் முக்கிய பணியாகும், சரிங்களா. நச்சு முறிவை ஏற்படுத்துறதுதான் இதனுடைய முக்கிய பணியா இருக்கு. அதுக்கடுத்து பேசோஃபில்கள், பேசோஃபில்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. இந்த பேசோஃபில்ஸ்ன்றது 0.5% to 10% வரை காணப்படும். மொத்த இரத்த வெள்ளையணுக்கள்ல 0.5% to 10% காணப்படும். இது என்ன பண்ணும், வீக்கங்களை உண்டாக்கும் வேதிப்பொருட்களை வெளியேற்றும், சரிங்களா. என்ன வீக்கங்களை உருவாக்கக்கூடிய, சரிங்களா, இன்ஃபிளமேஷன் கேசஸ் அந்த கெமிக்கலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய பணியை வந்து இது செய்யுது. இப்போ துகள்களுடைய செல்களுடைய மூன்று வகைகளை பார்த்துட்டோம். துகள்கள் அல்லாத செல்களுடைய 2 வகைகள், சரிங்களா, அந்த 2 வகைய பார்த்தலாம். துகள்கள் அற்ற, சரிங்களா, என்னென்னன்றத பார்த்துடலாம். லிம்போசைட், இந்த லிம்போசைட்டை பத்தின விஷயங்களை இப்ப பார்க்கலாம். இந்த லிம்போசைட்ன்றது 20 to 25% வந்து காணப்படுது. They founded in 20 to 25% வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலில் எதிர்பொருளை உருவாக்கும், சரிங்களா. ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வைரஸுக்கும் அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது பாக்டீரியாவுக்கும் நோய் எதிர்ப்பு செயல்படக்கூடிய ஒரு முக்கிய பணியை இது செயல்படுது. நோய் தொற்று காலத்துல எதிர்பொருளை உருவாக்கக்கூடியது. அதுக்கடுத்து மோனோசைட்ஸ், இந்த மோனோசைட்டுகள் அப்படின்னு சொல்றது 5 to 6% காணப்படும். தே ஆர் ஃபவுண்ட் 5 to 6%. இவை விழுங்கு செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன், பாக்டீரியாவை இது விழுங்கிடும், அதனால இது என்னது, விழுங்கு செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து ரத்த தட்டுக்கள், இப்ப ரத்த சிவப்புன்னு பார்த்தாச்சு நம்ம, ரத்த வெள்ளையணுக்கள் பார்த்தாச்சு. ரத்த வெள்ளையணுக்களுடைய துகள்களினுடைய அடிப்படையில், சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய துகள்களுடைய அடிப்படையில 2 வகையா பிரியப்பட்டு, இது இருக்கக்கூடிய 3 வகைகள் துகள்களுடையது, துகள்கள் அல்லாத 2 வகைகளை நம்ம பார்த்தாச்சு. கடைசியா இருக்கக்கூடிய ரத்த தட்டுக்கள், த்ராம்போசைட்ஸ்களை பத்தி பார்க்க போறோம். இது முக்கிய பங்கு எதுல வகிக்குது, எல்லாருமே அறிஞ்ச ஒரு உண்மை, ரத்தம் உறைதலில் இதனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இதை தவிர்த்து இது என்னென்ன பணிகள் எல்லாம் செய்யுதுன்ற விஷயத்த நம்ம வாங்க பார்க்கலாம். த்ராம்போசைட்ஸ்கள், இந்த த்ராம்போசைட்ஸ் இதுவும் என்னது, நிறமற்றவை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லிட்டோம், அதை தெளிவுபடுத்திட்டோம், சரிங்களா. 1 கன மில்லிமீட்டர் ரத்தத்துல எவ்வளவு இருக்கும், 250,000 to 400,000 ரத்த தட்டுகள் வந்து காணப்படும். இவற்றின் வாழ்நாள் 8 to 10 நாட்கள், இவற்றினுடைய வாழ்நாட்கள் 8 to 10. ரத்தம் உறுதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்ம ஸ்டார்டிங்ல இனிஷியேட்டாவே இந்த டாபிக் உள்ள போகும்போது ரத்தம் உறுதல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கடுத்து இந்த ரத்தம், ரத்தம் நம்ம பார்த்தோம், ரத்தத்தினுடைய வகைகள், அதாவது ரத்தத்தினுடைய ஆக்கக்கூறுகளுடைய வகைகள், இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதனுடைய பணிகள், என்ன பணிகள் எல்லாம் செய்யுது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துடலாம், சரிங்களா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்,
பாடியில் இருக்கக்கூடிய வாட்டரை பேலன்ஸா மெயின்டைன் பண்றது. மெயின்டைன்ஸ் பாடி வாட்டர் பேலன்ஸ், சரிங்களா? அதாவது ஃப்ளூயிட் வந்து சரியான முறையில் இருக்கக்கூடிய அமைப்புல உடல்ல இருக்கக்கூடிய நீரை வந்து சமநிலையில் பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுக்கடுத்து நோய் தாக்குதலில் உடலை பாதுகாக்கிறது, சரிங்களா? ப்ரொடக்ட்ஸ் த பாடி ஃப்ரம் டிசீஸ். நைட்ரஜன் கழிவு பொருட்களான, என்னென்னலாம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு மூணு கழிவு பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அமோனியா, யூரியா, யூரிக். இந்த மூன்று பொருட்களையுமே என்ன பண்ணுது, டிரான்ஸ்போர்ட், அதாவது அட் மீன் கடத்துகிறது. இந்த மூணு பொருட்களை, நைட்ரஜன் கழிவு பொருட்களா இருக்கக்கூடிய இந்த அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் போன்றவற்றை கடத்தும் முக்கிய பணியை வந்து இது செய்யுது.